அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில சாணக்கிய நீதி அப்படிங்கிற அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தம் 15 அத்தியாயம் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த 15 அத்தியாயத்தையும் நாம ஒரே வீடியோல பார்க்க முடியாது. அதனால நாம ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு அத்தியாயத்தை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நாம இந்த வீடியோல சாணக்கிய நீதி அப்படின்னு சொல்லப்படுற அர்த்த சாஸ்திரத்துடைய முன்னுரை, அதாவது இன்ட்ரோடக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த புத்தகத்துடைய இன்ட்ரோடக்ஷன்ல இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, இந்த புத்தகத்துல உள்ள வார்த்தைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன் தரப்போகிறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷனை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளோட சேனல்ல தினமும் சரியா 6 மணிக்கு ஒரு ஆடியோ புக் போஸ்ட் பண்ணுவோம். அந்த ஆடியோ புக் போஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஆடியோ புக் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி நண்பர்களே, இப்ப நம்ம அர்த்த சாஸ்திரத்துடைய இன்ட்ரோடக்ஷனை பார்க்கலாம். சாணக்கிய நீதி அப்படின்னு சொல்லப்படுற அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகம் மனித வாழ்க்கைக்கு எந்த காலத்திலும் பயன்படும் ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு இந்த புத்தகத்துடைய ஆத்தர் சொல்றாரு, அதாவது சாணக்கியர் சொல்றாரு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொகுக்கப்பட்ட மானுட வாழ்க்கைக்கான சாசனம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நம்மளுடைய சாணக்கிய நீதி அப்படிங்கிற அர்த்த சாஸ்திரம். இந்த புத்தகத்தை தொகுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌடியர் அப்படின்னு அழைக்கப்படுற சாணக்கியர். சாணக்கியர் கூறுவார், அர்த்த சாஸ்திரம் என்கின்ற விஞ்ஞானத்தின் கருத்தாவாக தன்னையே முழுக்க முழுக்க சொல்லிக் கொள்ள முடியாது என்று. பிருகாஸ்பதி, மனு, பராசரர், அம்பி, உஷானர்கள் போன்றவர்களின் கருத்துகளையும் தாம் கையாண்டு இருப்பதாக அவர் ஒப்புக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாம விஷாலாக்ஷா, பரத்வாஜா போன்ற குருமார்களின் கருத்துக்களும் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல அங்கங்க எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இந்த சாணக்கிய நீதி அப்படிங்கிற அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லப்படாத, வரையறுக்கப்படாத விஷயங்களே இந்த பூமியில இல்லை அப்படின்னு சொல்லலாம். தனிமனித உயர்வுக்கான நெறிமுறைகளுடன் ஒரு அரசாங்கத்தின் கடமை, அரசு அதிகாரிகளின் கடமை, பிராணிகளின் நலன், வன பாதுகாப்பு, பல்வேறு வகையான குற்றங்களுக்கான தண்டனைகள், விற்பனை வரி, வீடு கட்டும் விதிமுறைகள், மதுபான தயாரிப்பு உரிமைகள் என்ற சமூகவியலின் ஆ முதல் அக்வரை வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாவலை போல சுவாரஸ்யமாக இருக்கும். மானுட வாழ்வின் சிறந்த குறிக்கோள்கள் என்னென்ன அப்படிங்கறத அடுத்ததா பார்க்கலாம். மானுட வாழ்வின் சிறந்த குறிக்கோள்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் தர்மா, அர்த்த, காம, மோட்சா. நம்ம தர்மா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒருவர் தன்னுடைய மூதாதையர்களுக்கும் சமூகத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் நேர்மையாக இருத்தலையும் தர்மா குறிக்கிறது. ஒருவர் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடுகளை அது பேசுகிறது. ஏனெனில் ஒரு சமூகம் பல குடும்பங்களை கொண்டது. ஒரு குடும்பம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களை கொண்டது. ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் தர்மத்தை கடைபிடித்தால் அது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். சமூகம் எந்த அளவுக்கு தர்மத்தை மதிக்குமோ அந்த அளவுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். அதுவே அச்சமூகத்தில் தர்மத்துக்கு ஊறு நேர்கின்ற பொழுது அந்த சமூகம் தன்னை தானே குழி தோண்டி புதைத்து விடும் என்பது சாணக்கியரின் கருத்து. சாணக்கியர் காலத்தில் அரசர்கள், அமைச்சர்கள், குருமார்கள், குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் இவற்றிற்கு தர்மம் தான் சட்ட தொகுப்பாய் இருந்திருக்கிறது. இரண்டாவதாக அர்த்தா. அர்த்தா என்னும் பதம் பொருள் செல்வத்தை குறிக்கிறது. ஆனால் அர்த்த சாஸ்திரம் இங்கு முழுக்க முழுக்க பொருள் செல்வத்தை பற்றி மட்டுமே பேசவில்லை. பொருள் அவசியம் தேவைதான். அதே சமயத்தில் கௌடியர் என்ன சொல்றார்னா, ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் என்பது அந்த ஆட்சியின் எல்லைக்கு உட்பட்ட இடமும் பல்வேறு தொழில்களை செய்கின்ற அந்த நாட்டின் குடிமக்களும் தான் என்று. ஏனாக்கா அவரை பொறுத்தவரையில் மக்கள் இல்லை என்றால் ராஜ்யம் என்பது ஏது என்று கேட்கிறார். செல்வம் என்பது மக்களின் புழக்கத்துக்காக பயன்பட வேண்டிய ஒரு கருவியாக தான் எப்பொழுதும் இருக்க வேண்டுமே தவிர அது மக்களை ஆளும் கருவியாக மாறிவிடக் கூடாது என்கிறார். அவ்வாறு அது மக்களை ஆளும் கருவியாக மாறிவிட்டால் அது அந்த சமூகம் விரைவில் அழிய போவதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இதை சிம்பிளா சொல்லணும்னாக்கா பண ஆசை, பொருளாசை இருக்க வேண்டும். அது அளவோடு இருக்க வேண்டும். பணத்தை நாம் தான் ஆள வேண்டும். அந்த பணம் நம்மளை ஆள தொடங்கிவிட்டால் நமக்கு நாமே அழிவை தேடிக் கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அதனால் ஒரு அரசன் செல்வத்தை சரியான முறையில் கையாள்வதில் தான் ஒரு நாடு மற்றும் அந்த நாட்டு மக்களின் வளர்ச்சி அடங்கி உள்ளதாக கௌடியர் கூறுகிறார். இதை இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். அதாவது நாட்டுக்கு பதிலா உங்களுடைய குடும்பத்தை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நாட்டுடைய அரசனுக்கு பதிலா உங்களை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நாட்டுடைய மக்களா குடும்ப உறுப்பினர்களை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வரிகள் உங்களுடைய வாழ்க்கையோட எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு அரசன் செல்வத்தை சரியான முறையில் கையாள்வதில் தான் ஒரு நாடு மற்றும் அந்த நாட்டு மக்களின் வளர்ச்சி அடங்கி உள்ளது. நீங்க பணத்தை சரியான முறையில கையாள்றதுல தான் உங்களுடைய குடும்ப வளர்ச்சியும் உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் அர்த்த சாஸ்திரத்தின் பெரும்பகுதி செல்வத்தை கையாளும் முறையை பற்றியே பேசுகிறது. அதனால்தான் இந்த சாணக்கிய நீதிக்கு அர்த்த சாஸ்திரம் எனும் பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நூலில் தொழில், வரி விதித்தல், வரி வசூல் செய்தல், வரவு செலவு திட்டம், அரசாங்கத்தின் கருவூல கணக்குகள், அதனை திறம்பட செலவு செய்யும் உக்திகள் போன்றவற்றை அழகாக விரிவுபடுத்தியிருக்கிறது. அத்துடன் சட்டத்தை அமல்படுத்துவது, குற்றம், இராணுவ பலம், அரசு அலுவலர்களின் அதிக
அதிகாரம், கடமைகள், குடிமக்களின் பொறுப்புகள் ஆகியவற்றையும் இந்நூலில் வகைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. அடுத்தது மூணாவது நிலை காமா. ஒரே கோத்திரம் அல்லாத ஆனால் அதே குலத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இன்புறுவது, அதன் மூலம் தனக்கென ஒரு வாரிசையும் ஏற்படுத்திக் கொள்ளுதல், பின்பு அவர்களுக்காக தனது சொந்த விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்தல். நான்காவது நிலை மோட்சா. மோட்சம் அப்படிங்கிறது தான் மோட்சா அப்படின்னு சொல்றாரு. மனிதன் அடைய விரும்பும் மிக உயர்ந்த குறிக்கோளாய் கருதப்படுகிறது. மோட்சத்தை பற்றி வரையறை செய்வது அவ்வளவு எளிதல்ல. அடிப்படையில் அது தன்னை அறிவதன் மூலம் பெறுகிற விடுதலையாகும். தன்னுள் இருக்கும் தெய்வத்தன்மையை தெளிவாக புரிந்து கொண்டு உலகில் இருக்கும் உலகம் சார்ந்த கட்டுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல் என்று சொல்லலாம். மேற்கண்ட இந்த நான்கை பற்றியும் கூட அர்த்த சாஸ்திரத்தில் அழகாக எடுத்து உரைக்கப்பட்டுள்ளது. தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படாத பல விஷயங்கள் அர்த்த சாஸ்திரத்தில் இடம்பெற்றிருப்பது உண்மை. அடுத்தது கவுடியர் என்ன சொல்றாருன்னா, அரசனுக்கு மூன்று கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்நிய படையெடுப்பில் இருந்து நாட்டை பாதுகாப்பது, இது ரக்ஷா அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு அரசனுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக ஆட்சி எல்லைக்குள் சட்ட ஒழுங்கை பராமரிப்பது, இத பாலனம் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதாக சொல்லப்படுவது மக்கள் நலனை பாதுகாப்பது. அதாவது ஒரு நல்ல அரசன் மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டவனாக இருத்தல் வேண்டும், இத யோக சோமம் அப்படின்னு சொல்றாரு. இதுவே அரசன் கடைபிடிக்க வேண்டிய ராஜ பரிபாலன முறை என்கிறது அர்த்த சாஸ்திரம். சரி, இவ்வளவையும் அழகாக எடுத்து கூறும் அந்த புத்தி கூர்மை பெற்ற கவுடியர் தான் யார் என்று பார்க்கலாம். கவுடில்யா என்ற இவரது பெயரின் மூலம் இவர் குடில கோத்திரத்தில் இருந்து வந்தவர் என்று ஒரு கருத்து உண்டு. அதுபோல இவர் சனகா என்ற ஏழை பிரமணனின் மகன் என்பதால் சாணக்கியா என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார் என்று கூறுவோரும் உண்டு. இவரது இயற்பெயர் விஷ்ணுகுப்தர். சாணக்கியர் அல்லது கவுடில்யரின் ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி போதிய தகவல் கிடைக்கவில்லை. சாணக்கியரை எல்லாரும் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அரசர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அந்த வம்சத்தை அழித்து மௌரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. நந்த வம்சத்தை கடைசியாக ஆண்ட அரசன் தான் தனநந்தன். உண்மையிலே இந்த தனநந்தன் அரசனே இல்லை, அவர் தாழ்ந்த குடியில் பிறந்தவர். அவருடைய தந்தை அந்நாட்டு ராணியின் கள்ள காதலராக இருந்து மன்னனை கொன்று தானே மகுடம் சூட்டி கொண்டவர். தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அரச உரிமை உள்ள மன்னனின் வாரிசுகளை கொன்றவர் அவர். அத்தகைய மோசமான பரம்பரை கொண்ட தனநந்தரை குடிமக்கள்கள் வெறுக்கவே செய்தனர். அவர் ஒரு கொடுங்கோளராகவும் இருந்தார். மக்களுக்கு தேவையற்ற வரிகளை விதித்து அதிக வரி சுமைகளை ஏற்படுத்துதல், அழகான கன்னி பெண்களை தன் ஆசைக்காக கவர்தல், இதனை எதிர்ப்பவர்களை தேச துரோகி என்று குற்றம் சாட்டி மனிதாபமற்ற முறையில் தண்டித்தல் என அவர் செய்யாத அக்கிரமமே இல்லை. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஆணவமிக்க தனநந்தர் தான் ஏற்பாடு செய்திருந்த விருந்துக்கு கௌடில்யரையும் அழைத்து அவர் உண்ண தலைப்படும் பொழுது அவரை எட்டி உதைத்து குடுமியை பிடித்தவாறு தனது சேவையாட்களை விட்டு வெளியே விரட்டி அடித்தார். கோபமடைந்த கவுடில்யர் அந்த வம்சத்தை அழிக்காமல் தன்னுடைய அவிழ்ந்த குடுமையை வாரி முடிய போவதில்லை என்று அப்பொழுது சூளுரைத்தார். தன்னுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நபரை தேடி அவர் துறவி வேடத்தில் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தார். அப்பொழுதுதான் அரச குலத்தில் பிறந்த மாடு மேய்க்கும் ஆயனால் வளர்க்கப்பட்ட சந்திரகுப்தனை கண்டார். அந்த சிறுவனே தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி உதவ போகிற ஆள் என்று அவர் முடிவு செய்தார். கவுடில்யர் அந்த சிறுவனை முதல் முதலாய் சந்தித்த பொழுது அவன் தன்னுடைய தோழர்களுடன் நாடகம் நடத்தி கொண்டிருந்தான். அதில் அவனே ராஜாவாக வேடம் தரித்து அரசர்களுக்கு உத்தரவு இட்டான். வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு செய்தான். அவனுடைய தலைமை பண்புகளால் பெரிதும் கவரப்பட்டவர் கவுடில்யர். அவனை வளர்த்த ஆயனுக்கு 1000 பணம் விலை கொடுத்து அந்த சிறுவனை வாங்கி கொண்டார். அரசனுக்குரிய கல்வி அளிப்பதற்காக அவனை தட்சசீலத்துக்கு அழைத்து சென்றார். ஆனால் கவுடில்யரும் சந்திரகுப்தனும் தனநந்தரிடம் நடத்திய முதல் போரில் தோல்வியுற்றனர். அவர்கள் செய்த தவறு நாட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதுதான். ஆனால் பிறகு அவர்கள் தங்கள் செய்த தவறை உணர்ந்து தங்கள் போர் முறைகளை மாற்றிக் கொண்டனர். எல்லைப்புற மாகாணங்களை ஒவ்வொன்றாக போரிட்டு தங்கள் வசப்படுத்திக் கொண்டனர். படிப்படியாக அவர்கள் பாடாளிபுத்திரத்தை வென்று தனநந்தரையும் விரட்டி அடித்தனர். அந்த போரில் தனநந்தர் மீண்டும் எழ முடியாதபடி வீழ்ந்தார். பின்னர் சந்திரகுப்தனை அறியாமையில் அமர்த்திய கவுடில்யர் ராஜ விவகாரங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். தாம் கற்று அறிந்தவற்றை சிந்தித்து அர்த்த சாஸ்திரத்தை எழுதி முடித்தார். ஆற்றல் மிக்க ஒரு அரசனை எப்படி தோற்கடிப்பது, இணைப்பு முயற்சிகளை எப்படி மேற்கொள்வது, கலகக்காரர்களை எப்படி அடக்குவது, ஏமாற்றக்கூடியவர்களிடம் எப்பேற்பட்ட தந்திர உபாயங்களை பின்பற்றலாம் போன்ற ராஜதந்திர ராணுவ யுக்திகளை இந்நூலில் சாணக்கியர் குறிப்பிடுகிறார். மொத்தத்தில் இந்த அர்த்த சாஸ்திரம் என்பது இலக்கிய தரம் வாய்ந்த நீதி நூலாகும். இதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் யாவும் ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனும் அறிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. சுருக்கமாக சொன்னால், சமுதாய தனி நபர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் அவசியம் படித்து பயன்பெற வேண்டிய நூல் இந்த சாணக்கிய நீதி எனும் அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரத்தின் முதல் அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.